எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரத சப்தமி. தை மாசம் அமாவாசைக்கு அப்புறமா வர சப்தமி தீதி அன்னைக்கு வரக்கூடியது இந்த ரத சப்தமி அனு சொல்றோம். சூரிய பகவான் நமஸ்காரம் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள், ரொம்ப விசேஷமான நாள் ரத சப்தமி. சப்தமி அன்றது 7, அமாவாசைக்கு வரும் 7வது நாள் சப்தமி திதி ஆகும். சூரிய பகவானுக்கு ரொம்ப அற்புதமான சக்திகள் இருக்கு. சூரிய பகவான் ஆத்மகாரகர், அல்டிமேட் சோர்ஸ் சூரியன். சூரிய பகவான் எந்த ராசியில சஞ்சரிக்கிறாரோ அதை கொண்டு அந்த மாதத்துக்கு பேர்களையும் அமைச்சிருக்கு. சூரிய பகவான் ரதத்துல தான் பயணம் செய்வாரு. 7 குதிரைகள் கொண்டு அந்த ரதத்துல சஞ்சரிப்பாரு சூரிய பகவான். அந்த ரதத்தை அருணன் என்றவரு சாரதியாக ஓட்டி வருவார். இந்த அருணன் யாரன்னு பாத்தீங்கன்னா, கருடாழ்வாரோட அண்ணன் தான் அருணன். சூரிய பகவான கொண்டாடுகிற விரதங்கள்ல ஒன்று ரத சப்தமி, சூரிய ஜெயந்தி அனும் சொல்லப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ரத சப்தமி. இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, காலையில சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்திரிச்சு 6:30 to 7 மணிக்குள்ள நம்ம குளிச்சிடணும். அந்த நேரத்துல 7 இறக்கம் இலைகள் எடுத்துக்கணும். அந்த ஒரு இறக்கம் மேல குளிக்கிற நேரத்தை நம்ம தலையில வச்சுக்கணும். நம்ம யூஸ் பண்ற இறக்கம் மேலைகள் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு முன்பே எடுத்துட்டு வந்து கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் நம்மளுக்கு கிடைச்சா பரவாயில்ல, இல்லைனாக்கா ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. தலையில ஒரு இறக்கம் மேல அந்த இலையோட முன்பகுதி தலையில படுறது மாதிரி வச்சுக்கணும். அதாவது வழுவழுப்பா இருக்கிற பார்ட் தலையை தொடர்ற மாதிரி வச்சுக்கணும். நரம்பு உள்ள பகுதி வெளியே தெரியற மாதிரி இருக்கணும். அது வச்சுட்டு இது நீங்க சொல்லுங்க. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள், பல நோய்கள் இருந்து, துன்பங்கள் இருந்து என்னை விடுதலை கிடைக்கட்டும் அனு வேண்டிக்கோங்க. அதே மாதிரி 2 கண்கள் மேல இலைகள் வைத்து இது மறுபடியும் சொல்லுங்க. தெரிஞ்சோ தெரியாமல நான் செஞ்ச பாவங்கள், பல நோய்கள் இருந்து, துன்பங்கள் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கட்டும் அனு நீங்க வேண்டிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு இலை எடுத்து, 2 இலை எடுத்துக்கோங்க. உங்களோட 2 தோள்பட்டை மேல வச்சுட்டு மறுபடியும் இது சொல்லுங்க. அதுக்கப்புறமா 2 கால்கள் பாதம் மேல வச்சுட்டு அது நீங்க சொல்லுங்க. இது செஞ்சுட்டு மொத்தமா சேர்த்து, அதாவது எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு மொத்தமா சேர்த்து அது உங்க தலை மேல வச்சுட்டு, அது மேல நீங்க மஞ்சள் வச்சுட்டு, அதுக்கு மேல நீங்க பசும் சாணை கடிச்சிதுன்னா அது நீங்க வச்சுக்கலாம். அது மேல கொஞ்சம் அச்சதை வச்சுட்டு அது நீங்க இது மறுபடியும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல செஞ்ச பாவங்கள், நோய்கள் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கட்டும் அனு சொல்லிட்டு தலைமையில தண்ணி ஊத்திக்கோங்க. ஆண்களா இருந்தாக்க விபூதி யூஸ் பண்ணுங்க, பெண்களா இருந்தாக்க மஞ்சள் யூஸ் பண்ணுங்க. பசும் சாணை கிடைச்சா பரவாயில்ல, இல்லைனாக்க விட்டுருங்க. வெறும் மஞ்சள் அச்சதை வச்சுட்டு நீங்க குளிங்க. நீங்க இலைகள் தலைமையில வச்சுட்டு தண்ணி ஊத்தும் போது இந்த சொல்லிட்டு 7 முறை தண்ணி விடணும். இது செய்யும் போது நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் சூரியாய நமஹா அன்னிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க குளிச்சுட்டு வெளியில வந்துருங்க. அதுக்கப்புறமா பாருங்க, உங்க மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதுதாங்க ரத சப்தமி குளியல் முறை. அதுக்கப்புறமா எங்க சூரியன் ஒளி விழுதோ அந்த இடத்துல ரத்தம் கோலம் போட்டு, அந்த கோலம் பக்கத்துல தீபம் போட்டு தண்ணி வச்சுட்டு, ஒரு கப்ல அரிசி, ஒரு கப்ல வெல்லம், ஒரு கப்ல தவரம் பருப்பு வச்சுட்டு நைவேத்தியம் சக்கரப்பொங்கல் செய்யணும். சூரிய காயத்ரி அல்லது ஆதித்ய ஹிருதயம் அல்லது ஓம் சூரியாய நமஹா அல்லது ஓம் ஆதித்யாய நமஹா அல்லது உங்களுக்கு சூரியனோட மந்திரங்கள் எது தெரியுதோ அதை நீங்க ஒரு 11 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு தீபாராதனை பண்ணுங்க. ஈவினிங் பெருமாள் கோயிலுக்கு அல்லது விஷ்ணு கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. அவரை பார்த்து தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம். அல்லது நீங்க சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். கோதுமை சம்பந்தமான உணவு நீங்க தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது செய்யறதுனால உங்களுக்கு சகல தோஷங்கள் நீங்கும். நெகட்டிவ் எனர்ஜின்றது, ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுல இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க. நல்ல ஹெல்த் இருக்கும், மன நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. முக்கியமாக நம்ம தெரிஞ்சோ தெரியாமல செஞ்ச பாவங்களோட பரிஷ்காரம் கிடைக்கும், அனைத்தையும் நீங்க விடுதலை கிடைக்கும். இந்த ரத சப்தமி நாளில் நம்ம இது செஞ்சோம்னா கண்டிப்பா எவ்வளவு பெரிய பாவங்கள் இருந்தாலும் அது நம்ம கிட்ட இருந்து வெளியில போயிடும். அதுக்கப்புறமா இந்த பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் நம்ம தியானம் பண்றது நல்லது. மெடிடேஷன் பண்றது விசேஷம். மெடிடேஷன் பண்ண பண்ண நிறைய மாற்றங்கள் நம்மளுக்கு கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அன்னைக்கு நம்ம செய்யற தான தர்மங்கள் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும். கோதுமை தானம் பண்றது நல்லது. அல்லது கோதுமை சம்பந்தமான சாப்பாடு நம்ம கொடுக்கலாம். சப்பாத்தி, பிரெட், பன், கோதுமை ஹல்வா இது நீங்க
இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க கொடுங்க. அதே மாதிரி பறவைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. காகைக்கு, புறாக்கு, குருவிக்கு, பசு மாட்டுக்கு, தெருவில் இருக்கிற நாய்க்கு கண்டிப்பாக நீங்கள் சாப்பாடு கொடுங்க. சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அல்லது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டு அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம செய்கிறதுனால பல மடங்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ரத சப்தமி அன்றது அதிகாலையில் எழுந்திருச்சு ஏழு இறக்கம் இலைகள், பசும் சாணம், அச்சதை, மஞ்சள் நம்மளோட தலையில் வச்சுட்டு கிழக்கு பார்த்துபடி நம்ம நின்று நம்ம குளித்தோம்னா ரொம்ப நல்லது. நம்மளோட பாவங்கள் நீங்கி, தோஷங்கள் நீங்கி, சந்தோஷமான வாழ்க்கை நம்ம வாழலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. இதுக்கு ஒரு புராணத்தில் ஒரு கதை இருக்குதுங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மறுபடியும் நான் அது உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். மகாபாரதம் போரில் அர்ஜுனன் அம்பாள் விட்ட பீஷ்மர் மேலே விழுந்து அந்த நேரத்தில் பீஷ்மருக்கு நினைச்ச நேரத்தில் உயிர் விடலாம்ன்றது ஒரு வரம் இருந்தது. உத்தராயணத்தில் அவர் உயிர் விடணும்ன்றது ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. ஆனால் உத்தராயணம் வந்ததும் பிறகும் அவரால் உயிர் விட முடியல. அவர் ரொம்ப சோகமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அவரை பார்க்க வியாசர் வந்திருந்தார். அவரை பார்த்து பீஷ்மர் சொன்னார், நான் என்ன பாவம் செஞ்சேன், என்னோட உயிர் பிரியாமல் இருக்கு அன்னிட்டு அவர் வியாசர்கிட்ட கேட்பாரு. அப்போ வியாசர் இப்படி சொல்கிறாரு, நம்ம மற்றவங்களை துன்பப்படுத்துறதோ கஷ்டப்படுத்துறதோ மனசார காயப்படுத்துறதோ அது மட்டும் பாவம் இல்லைங்க, பாவம் செய்கிறவங்க அக்கிரமம் செய்கிறவங்க அவங்கள பார்த்து நம்ம தடுக்காமல் இருப்பது அது வேடிக்கை பார்க்கறது இதுவும் பெரிய பாவமாக கருதப்படுகிறது. அது பீஷ்மர் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அதுக்கான தண்டனை தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க அன்றது விதி. அந்த வகையில் தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. உடல் அளவுக்கு அவஸ்தைப்பட்டாலும் அதை விட மனசார நீங்கள் நிறைய வேதனை படுறீங்க, அந்த வேதனை பெரும் தண்டனையாக தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னார் வியாசர். அப்போ பீஷ்மருக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அவருக்கு புரிந்தது, துரியோதன் நிறைய அக்கிரமம் பண்ணார், அதை தடுக்காமல் அது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பீஷ்மர் மௌனமாக இருந்ததுனால இப்போ அவருக்கு அவரோட உயிர் பிரியாமல் இருக்கு. பீஷ்மர் அது உணர்ந்துட்டாரு. இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்ன்றது அவர் வியாசர்கிட்ட கேட்டார். அப்போ அதுக்கு வியாசர் இப்படி சொல்கிறாரு, யார் ஒருவர் தன் செஞ்ச பாவம் உணர்ந்து விடுறாரோ அப்போவே அந்த பாவம் கழிஞ்சிடும். ஆனால் வேதத்தில் சொல்லியிருக்காங்க, ஓ பீஷ்மா எப்போ நீங்கள் உன் பாவத்தை உணர்ந்தீங்கோ அப்போவே உன் பாவத்தை கழிச்சிட்டு உன்கிட்டேருந்து அந்த பாவங்கள் அகந்து விட்டது அனு சொல்கிறாரு. வியாசர் ஏறு இறக்கம் இலைகள் எடுத்துகிட்டு வந்தார். இந்த இலைகள் சூரியனுக்கு ரொம்ப உகந்தது. சூரியனோட முழு சக்தி இந்த இலைகளில் இருக்குது. விநாயகருக்கு ரொம்ப உகந்தது இந்த இலைகள். புத்தியால் செஞ்ச பாவம் நீங்கள் பீஷ்மர் மேலே தலை மேலே வச்சு ஒரு இலையை வச்சுட்டு கண்கள் மேலே ரெண்டு இலைகள் வச்சாரு. ஏன்னா கண்களால் செஞ்ச பாவம் நீங்கிறதுக்கு அது வச்சிருக்காரு. கண்களில் ரெண்டு இலைகள் வச்சுட்டு தோள்பட்டையில் ரெண்டு இலைகள் வச்சாரு. அதே மாதிரி ரெண்டு பாதங்கள் மேலே ரெண்டு இலைகள் வச்சாரு. அந்த நேரத்தில் பீஷ்மருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி கிடைச்சிது. பீஷ்மருக்கு அப்படியே தியானத்தில் போயிட்டாரு. அப்படியே அவர் தியானத்தில் நிம்மதியாக அடுத்த நாள் சூரியன் உதயம் நேரத்தில் அவரோட உயிர் பிரிந்தது அனு சொல்லப்படுகிறது புராணத்தில். அந்த நாள் தான் ரத சப்தமி, மறுநாள் அஷ்டமி. அந்த நாள் நம்ம பீஷ்மாஷ்டமி அனு சொல்கிறோம். இறக்க மேலைகளில் அந்தளவுக்கு பவர் இருக்குது. நம்ம வேண்டி தலையில் வச்சுட்டு நம்ம குளித்தோம்னா நம்மளோட பாவங்கள் நீங்கும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் நீங்கும். அதோட ரத சப்தமிக்கு அந்த நாள் சொல்லப்படுகிறது. பீஷ்மாஷ்டமி அன்றது அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதி அன்றது பீஷ்மாஷ்டமி அனு சொல்லியிருக்காங்க. ரத சப்தமி மறுநாள் பீஷ்மாஷ்டமி வரும். அந்த நாளில் பீஷ்மருக்கு நம்மளுடைய பித்ருகளுக்கு பித்ரு பூஜைகள் செஞ்சோம்னா நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும், நல்லா ஹாப்பியாக இருக்கும் அனு கூறினார் வியாசர். அதனால தான் இன்றைக்கும் நம்ம ரத சப்தமி கொண்டாடுகிறோம். அதே மாதிரி பீஷ்மாஷ்டமி அன்றது நம்ம கொண்டாடுகிறோம். இதுதான் புராணத்தில் சொல்லப்படுகிற கதை. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்ல மாற்றங்கள் தெரியும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.